செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சர்வதேச விண்வெளி நிலையத்தை இன்று இரவு வெறும் கண்களால் சென்னையிலிருந்து பார்க்கலாம் என்று நாசா கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், நாசாவினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்று இரவு 7:09 மணியிலிருந்து 7 நிமிடங்களுக்கு வெறும் கண்களால் சென்னையிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை பார்க்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களாக நாசா வேறு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது? பூங்குழலி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பூமியிலிருந்து 500 கிலோமீட்டர் உயரத்துல தொடர்ச்சியாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக அங்கு ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில அது ஒவ்வொரு முறையும் வந்து பூமியை வந்து சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 12 முறை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் வந்து பூமியை சுற்றுகிறது. இந்நிலையில இன்று இரவு சரியாக 7:09 மணிக்கு சென்னையினுடைய வான் பகுதிகளில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் செல்லக்கூடும் என நாசா கணித்திருக்கிறது. 7 நிமிடங்கள் சென்னையில வெற்று கண்ணால் பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பிரகாசமாக இரவு நேரத்துல சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சென்னையினுடைய நிலப்பகுதியை கடந்து செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்வு அதிக வருடத்திற்கு இடைவெளியில தான் ஒரு முறை நடைபெறும். இந்நிலையில இன்று சென்னை மக்கள் மாடிகள்ல நின்று பிரகாசமாக தெரியக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பார்க்க முடியும். மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்துல அது செல்லும் என்பதனால 7 நிமிடத்துல சென்னையினுடைய நிலப்பகுதியை அது வந்து கிராஸ் செஞ்சு சென்றுவிடும். எனவே அறிவியல் ஆர்வம் உள்ள மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் வெறும் கண்ணால் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பார்க்க முடியும். பிரகாசமாக ஒரு நட்சத்திரம் போல தோன்ற வாய்ப்பு இருப்பதாக நாசா தெரிவித்திருக்கிறது. பூங்குழலி, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் என்பது விண்வெளி சூழலை ஆய்வு செய்வதற்கான ஒரு நிலையமாக கருதப்படுகிறது. இந்த விண்வெளி நிலையத்தினுடைய பணிகள் என்னென்னவாக இருக்கும்? முதன்மை பணிகள் என்னென்ன? பூங்குழலி, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் 1998 உலக நாடுகளால் இணைந்து அது உருவாக்கப்பட்டது. இதுவரை 37,000 முறை உலகை இது வந்து சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய முக்கிய ஆய்வுகள் என்பது பூமியை மட்டுமல்லாது சூரிய குடும்பத்தை சுற்றி இருக்கின்ற பேரண்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பூமிக்கு விண்கற்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறதா, அல்லது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிரியக்கங்களால் பாதிப்பு ஏற்படுகிறதா, மேலும் மனிதர்களால் அனுப்பப்படக்கூடிய செயற்கைக்கோள்கள், விண்கல திட்டங்கள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு மையமாக, மனிதர்களுக்கு சொந்தமாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மையமாக இது விளங்குகிறது. இதில் சர்வதேச நாடுகள் அனைத்தும் இணைந்து, இங்க நிலப்பகுதிகளில் நம்ம நாடுகளாக பிரிந்திருந்தாலும் விண்வெளியில் நாம் அனைவரும் மனிதர்கள் தான். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து இது பலவிதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நாசா, கனடா, ஐரோப்பிய யூனியனுக்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு மையம், ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையம் போன்றவர்கள் கூட இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுனிதா வில்லியம்ஸ், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தற்போது செல்ல வேண்டியவர். அவருடைய போயிங் விமான திட்டத்தின் அந்த விண்கல திட்டத்தின் தோல்வியின் காரணமாக 17 சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில தான் தற்போது இந்த இது போன்ற விஞ்ஞானிகள் மூலமாக பல்வேறு விதமான அறிவியல் ஆய்வுகள் மேலே பூமிக்கு மேலே செய்யப்படுகிறது. அந்த சர்வதேச விண்கலம் என்பது பூமியை சுற்றி கொண்டே இருக்கும். இந்நிலையில் தான் இன்று இரவு 7 மணி அளவில் சென்னைக்கு மிக அருகே அவை வர உள்ளது. இது ஒரு கண்டிப்பாக சென்னையிலிருந்து நாம் அதை பார்க்க முடியும் என்பது சென்னை வாசிகளுக்கு ஒரு வரம் என்றே சொல்லலாம். இந்நிலையில் காலை முதல் சென்னையில் சில நேரங்களில் மேகமூட்டமாக வானம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இரவு நேரத்தில் எப்படி இருக்கும்? அதாவது அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்க்கலாம் என்று நாசா சொல்லி இருக்கின்ற அந்த 7 மணி வாக்கில் எப்படி இருக்கும்? வானிலை ஆய்வு மையம் ஏதாவது கணித்திருக்கிறதா? பூங்குழலி, இன்று இரவு 6 மணியிலிருந்தே சென்னையினுடைய வானம் வந்து பெரிய அளவுக்கு மேகமூட்டத்துடன் இருக்காது என்பதுதான் கணிக்கப்பட்டிருக்கிறது. கோடைக்காலம் என்பதனால வந்து இரவு நேரத்துல மிகவும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். அட்சரேகை அடிப்படையில 10 டிகிரி அளவிற்கு அந்த கோணத்திலிருந்து தென்கிழக்கு நோக்கி அதனுடைய பயணம் இருக்கும். அதாவது அது பெங்களூர் திசையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். நேரடியாக வங்கக்கடல், அந்தமானை நோக்கி செல்லும். எனவே அந்த 7 நிமிட இடைவெளியில்
வானத்தில் மேக கூட்டங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை மேக கூட்டங்கள் பெரிய அளவுக்கு இல்லாத பட்சத்துல தெளிவான வானம் இருக்கும், அந்த நேரத்துல ஒரு மின்னும் நட்சத்திரம் போல ஒரு அழகிய தோற்றம் கொண்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் சென்னையின் வழியே பயணிக்க போகிறது. எனவே அறிவியல் ஆர்வம் கொண்ட மாணவர்கள் பொதுமக்கள் இதை கண்டு ரசிக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வாகவும் இதை பார்க்கலாம். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. பாலவேற்றுவேல், செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBR-ன் TMT கம்பிகள்.